வணக்கம் ஐஸ்வர்யா. நேற்று வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவி வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்ந்து இன்று மற்றும் நாளைக்குள்ளாக தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளை கடந்து அரபிக்கடல் பகுதிகளில் செல்லக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையானது பெய்ய வாய்ப்பிருக்கிறதாக தெரிகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை, நாளை மறுநாள் மற்றும் 16ஆம் தேதி வரையிலான மழைப்பொழிவையும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதனை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழையானதுதான் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழையானது பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரி பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழையானது பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. மேலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையளவானது மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து வருகிறது. நேற்று முழுந்தாகவே பெரிதாக மழையளவு இல்லாத பொழுதிலும் சென்னையை பொறுத்தவரை நேற்று மாலை முதல் மழையளவானது இருந்து வருகிறது. இன்று காலை முதலும் கூட மழையானது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. சென்னையின் முக்கிய பகுதிகளான மயிலாப்பூர், கோடம்பாக்கம், சூளைமேடு, அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக இன்று கனமழைக்கு ஓரளவு வாய்ப்பிருப்பதாகவும் அடுத்து வரும் தினங்களில் மழையளவானது குறைய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஐஸ்வர்யா.